வெல்கம் பேக் டு EEE ஸ்டேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டூ ஸ்பீட் போல் சேஞ்சிங் கண்ட்ரோல் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். இப்போ ஒரு ஏசி மோட்டரோட ஸ்பீடை எப்படி வேரி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என் ஈக்குவல் டு 120 F/P. ஸோ இந்த பேராமீட்டர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி மோட்டரோட போல்ஸை சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அப்போ போல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். போல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். போல்ஸ் எப்படி சார் டிசைன் பண்ணுறது? போல்ஸ் அப்படின்றது அந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய வைண்டிங். அப்போது ஒரு இண்டக்ஷன் மோட்டரை டிசைன் பண்ணும்போதே அது வந்து என்ன ஸ்பீடில் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத வந்து டிசைன் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே மோட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு விதமான ஸ்பீடில் வந்து ரன் பண்ண வைக்கக்கூடிய கண்ட்ரோல் சர்க்யூட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மோட்டாரில் ரெண்டு விதமான வைண்டிங்கும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு வைண்டிங், ஒரு வைண்டிங்கு சப்ளை கொடுக்கும்போது மோட்டார் ஹை ஸ்பீட்லையும், இன்னொரு வைண்டிங்கு சப்ளை கொடுக்கும்போது மோட்டார் லோ ஸ்பீட்லையும் ரன் பண்ண வைக்கக்கூடியதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டுருக்கிறது இந்த டூ ஸ்பீட் போல் சேஞ்சிங் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் சர்க்யூட். இதில் ஸ்டேட்டாரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வைண்டிங் இருக்குது, லோ ஸ்பீட் வைண்டிங், ஹை ஸ்பீட் வைண்டிங். அதாவது லோ ஸ்பீட் வைண்டிங்னா போல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹை ஸ்பீட் வைண்டிங்னா போல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லோ ஸ்பீட் அப்படின்னா 4 போல் மோட்டார், ஹை ஸ்பீட் வைண்டிங் அப்படின்றது 2 போல் மோட்டார். இப்போது இனிஷியலாக இப்போ இந்த சர்க்யூட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து லோ ஸ்பீடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ணுறோம், வண்டியை மூவ் பண்ணும்போது எடுத்தவொடனே டாப் கியர் போட்டால் வந்து வண்டி மூவ் ஆகுமா? ஸோ அதே போல் தான், அந்த கான்செப்ட் தான். ஸோ அதே சேம் பிரின்சிபல், இப்போ மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் ஹை ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணிடணும். அதே போல் ஒரு மோட்டார் ஹை ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டியில் நீங்கள் போயிட்டுருங்க, டாப் கியரில் போயிட்டுருங்க, அப்போது திடீர்னு வந்து நீங்கள் கீரை குறைக்கும்போது அந்த வண்டி வந்து ஒரு குலுங்குறத பார்ப்பீங்க. ஸோ வந்து வண்டி வந்து ஒரு ஸ்டக் ஆகும். ஸோ அதே போல் தான் இந்த இடத்துலையும், இப்போ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு மாறலாம், ஹை ஸ்பீட்லேருந்து லோ ஸ்பீடுக்கு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வில் பி ஆக்ட் ஆஸ் ஏ ஜென்ரேட்டர். அதாவது மோட்டர் வந்து சப்ளை எடுத்துக்காது, சப்ளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஹை ஸ்பீடுலேருந்து லோ ஸ்பீடுக்கு சடனாக வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டை டிசைன் பண்ணணும். ஸோ அப்போ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஹை ஸ்பீடு ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் மோட்டரை ஸ்டாப் பண்ணிட்டு தான் லோ ஸ்பீடுக்கே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணணும். இப்போது கண்ட்ரோல் சர்க்யூட் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். லோ ஸ்பீட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், லோ அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த லோ ஸ்பீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதை எடுத்துப்போம். அதை ப்ரெஸ் பண்ணதும் எல்லுன்ற மெயின் கான்டக்டர் காயிலுக்கு சப்ளை போகும். இந்த இடத்துல எல்லுன்ற ஒரு மெயின் கான்டக்டர் இருக்குது, ஹெச்ன்ற ஒரு மெயின் கான்டக்டர் இருக்குது. அப்போ எல்லுன்ற கான்டக்டருக்கு சப்ளை போகும், அதோட காயிலுக்கு சப்ளை போனதும் அதோட கான்டக்ட் அதை ஆப்ரேட் பண்ணும். அதோட கான்டக்ட் L1, L2, L3 இது மூணும் வந்து மெயின் கான்டக்ட். மூணு கான்டக்ட்டும் க்ளோஸ் ஆகும். அது க்ளோஸ் ஆனதும் ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய லோ ஸ்பீட் வைண்டிங்க்கு 3-phase சப்ளை கிடைக்கும். மோட்டார் இப்போது லோ ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெயின் கான்டக்ட் க்ளோஸ் ஆன அதே நேரத்தில் ஆக்சிலரி கான்டக்ட் L4 க்ளோஸ் ஆகும். இந்த இடத்துல L4 ஆக்ட் ஆஸ் ஏ சீலிங் கான்டாக்ட். தென் அதே நேரத்தில் L5 கான்டக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஹெச்சுக்கு சீரீஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்டக்ட் வந்து ஓப்பன் ஆகும், ஹெச்சை எனரைஸ் பண்ண விடாது. ஸோ இப்போ L5 ஆக்ட் ஆஸ் ஏ ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். இப்போ மோட்டார் லோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும். எப்போ நம்ம ஹை ஸ்பீடு சேஞ்ச் பண்ணுமோ அப்போ அந்த ஹைன்ற புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும். அதை ப்ரெஸ் பண்ணதும் அந்த புஷ் பட்டனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கான்டாக்ட் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும், கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகவும் இருக்குது. ஸோ அந்த கான்டாக்டை நம்ம மொமெண்டலியாக ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மேலே இருக்கக்கூடியது ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆச்சுன்னா எல்லுன்ற காயிலுக்கு போயிட்டு இருந்த சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணும், கீழே க்ளோஸ் பண்ணும்போது ஹெச்ன்ற கான்டாக்டுக்கு சப்ளை கொண்டு போகும். ஸோ அப்போ அந்த எல்ன்றது டிஎன்ஐஸ் ஆனதும் அதோட கான்டாக்ட் எல்லாம் பழைய பொசிஷனுக்கே வரும். L1, L4 கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும், L5 வந்து க்ளோஸ் ஆகும். L5 வந்து க்ளோஸ் ஆனதும் ஹெச்ன்ற ஹை ஸ்பீட் வைண்டிங்கான கான்டாக்ட் அந்த கான்டாக்டர் காயில் வந்து எனர்ஜைஸ்டு கண்டிஷனுக்கு போகும். ஸோ அது எனர்ஜைஸ் ஆனதும் அதோட கான்டாக்ட் H1, H2, H3 இது மூணும் க்ளோஸ் ஆகும். அது மூணும் இந்த இடத்துல மெயின் கான்டாக்ட், அது மூணும் க்ளோஸ் ஆனதும் 3-phase சப்ளை ஹை ஸ்பீடு வைண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மோட்டார் வந்து ஹை ஸ்பீடுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல H4 ஆக்ட் ஆஸ் ஏ சீலிங் கான்டாக்ட், H5 ஆக்ட் ஆஸ் ஏ ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். H5 ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆச்சுன்னா லோ ஸ்பீட் வைண்டிங்கு சப்ளை கொண்டு போக விடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சார், இப்போ லோ ஸ்பீட்லருந்தால் ஹை ஸ்பீடுக்கு போகணும், அதே போல் ஹை ஸ்பீட்லேருந்து லோ ஸ்பீடுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ மோட்டார் ஹை ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ லோ ஸ்பீட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணாலுமே அந்த லோ ஸ்பீட் பட்டன் வந்து இன்ஆக்டிவேட்டாக இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணாலுமே அது வந்து வேலை செய்யாது, ஹை ஸ்பீட்லேருந்து லோ ஸ்பீடுக்கு மாறாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டையே டிசைன் பண்ணணும்.
இப்போ எகெயின் வந்து நம்ம ஹை ஸ்பீட்லேருந்து லோ ஸ்பீடுக்கு வரணும்னா மோட்டரோட ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோட்டார் ஸ்டாப் ஆனதும் தான் திரும்ப வந்து லோ ஸ்பீட் பட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும். மோட்டார் லோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஹை ஸ்பீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் லோ ஸ்பீடு வெண்டிங்கை வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடு வெண்டிங் வந்து ஆக்டிவேட் பண்ணிச்சு, என்ஐஎஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போச்சு. ஸோ அப்போ இந்த செட்டப்புக்கு பேர் மெக்கானிக்கல் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக் அப்படின்னு பேர். மெக்கானிக்கலி ப்ரிவென்டிவ் இன்டர்லாக், அதாவது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு காயில் டிஎன்ஐஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காயில் என்ஐஸ் பண்ணதுன்னா அதுக்கு பேர் மெக்கானிக்கல் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். இப்போது கிட்டில் கனெக்ஷன் கொடுத்து முடிச்சாச்சு, கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். த்ரீ ஃபேஸ் சப்ளை கொண்டு வந்து கிட்டில் கனெக்ட் பண்ணணும், ஆர்ஓபியை கொண்டு வந்து கிட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஓபியில் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் லோ ஸ்பீட் வைண்டிங் டெர்மினலில் கொண்டு வந்து மோட்டரோட லோ ஸ்பீட் வைண்டிங்கில் கனெக்ட் பண்ணணும். தென் அடுத்து ஹை ஸ்பீட் டெர்மினலில் கொண்டு வந்து மோட்டாரில் இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இப்போது கிட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இது லோ ஸ்பீட் வைண்டிங்கான ஒஎல்ஆர், தென் அடுத்து லோ ஸ்பீட் வைண்டிங்கோட கான்டாக்டர், தென் ஹை ஸ்பீடு வைண்டிங்கான ஒஎல்ஆர், தென் ஹை ஸ்பீடு வைண்டிங்கான கான்டாக்டர். அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். கனெக்ஷன்லாம் கொடுத்து முடித்ததும் டிபிஎஸ்டி சுவிட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன் லோ ஸ்பீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். மொமெண்ட்ரலியாக ப்ரெஸ் பண்ணதும் மோட்டார் இப்போ லோ ஸ்பீடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மோட்டார் லோ ஸ்பீட் அப்படின்றது ஃபோர் போல் மோட்டார். ஸோ 990 ஆர்பிஎம், அரவுண்ட் 990 ஆர்பிஎம்மில் வந்து மோட்டார் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் லோ ஸ்பீடில். தென் அடுத்து ஹை ஸ்பீடில் சேஞ்ச் பண்ணுறேன். டைரெக்டாக ஹை ஸ்பீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் மோட்டார் இப்போ ஹை ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போது ஆர்பிஎம்மை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மோட்டார் அரவுண்ட் 1440 அந்த ரேஞ்சில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். 1440 ஆர்பிஎம், ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். இப்போது ஹை ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது லோ ஸ்பீட் பட்டன் வந்து வேலை செய்யாதுன்னு சொன்னேன் சார், அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மோட்டார் வந்து ஹை ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோ ஸ்பீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் லோ ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ லோ ஸ்பீடுக்கு வரணும்னா ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் லோ ஸ்பீடுக்கு கொண்டு வர முடியும். தேங்க்ஸ் டு ஆல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.